எனக்கு தெரிஞ்சு 17 வருஷம் ஆகுது நான் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சு. பசி இருந்தால் கதவை தட்டும்னு ஒரு போர்டு போட்டேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வயசு பசங்களுக்கு ஆர்வக்கோல கதவை தட்டிட்டு பசி பசின்னு சொல்லுவாங்க. சீரியஸாவே நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வருவேன். எடுத்துட்டு வரதுக்குள்ள அவங்க போயிடுவாங்க. பட் இன்னைக்கு அந்த சக்சஸ் இந்த ரீச் எப்படி இருக்குன்னா, கிண்டல் பண்ண யாரெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களோ அவங்களாமே இங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ, வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். நீங்கள் எங்கே வீடியோ சொல்லி கேட்டிங்கன்னா, கீழ்கட்டில் அதாவது சென்னையிலேருந்து நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆஃப்டர் தாய்லாண்ட் ட்ரிப் நான் வந்து சென்னை வந்து பண்ணுற ஃபஸ்ட் வீடியோ இது. ஐம் வெரி மச் ஹாப்பி. இந்த கடை நீங்கள் ஆல்ரெடி டைட்டில்லேயே பார்த்துருப்பீங்க. இது கடை கிடையாது ஆக்சுவலி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருக்குமான ஃபுட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உபயர் லட்சுமி அக்கான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து தவமொழி ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி இது நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது ஃபவுண்டேஷன் நடத்துறதுக்கு முன்னாடிலேருந்தே இவங்க வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ஓல்டேஜ் கேர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபுட்லேயும் வந்து ரொம்ப வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மீல்ஸுக்கு அவங்க தர அறமாக இருக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு 100 ரூபீஸ் 150 ரூபீஸ் மீல்ல கூட உங்களுக்கு அதை வந்து ஃபீல் பண்ண முடியாது. அவ்வளவு விஷயத்த வந்து வெறும் ஒரு ரூபாய் செலவு இல்லாம வந்து மக்கள் சாப்பிட்டு போறாங்க. அண்ட் இன்னொன்னு கேட்டுக்கிற மக்கள் என்னன்னா, நீங்க வர்ற மக்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி வீடியோ இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா, முக்கியமா இல்லாத மக்கள் கஷ்டப்படுற மக்கள் உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னா அவங்கள்ட்ட காமிச்சு இதை வந்து இந்த ஹெல்ப் வந்து எடுத்துக்க சொல்லுங்க. அதுதான் நான் கேட்டுப்பேன் இந்த வீடியோ மூலமா. அது மாதிரி இந்த லொகேஷன் உங்களுக்கு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து செல்லியம்மன் கோயில் ஸ்ட்ரீட், பாலாஜி நகர், கீழ்கட்டளை அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு. உழவர் சந்தை நேர்பை நீங்க வந்து கீழ்கட்டளை பஸ் ஸ்டாப் கிட்டே வந்து கேட்டாலே எல்லாருக்குமே தெரியுமா, தவமொழி ஃபவுண்டேஷன். நீங்க மேப் லொகேஷன் கீழே போட்டுறேன், நீங்க வந்து சாப்பிட்டுங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்து தெரியுமா, வாங்க அவர் கூட்டு போய் காமிக்கிறேன். அப்படியே வாங்க 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 வாங்க. நம்ம பிரதர் இருக்காரு பாருங்க. வணக்கம் ஆல்பர்ட் ப்ரோ. யாருன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர். அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸுக்குமே ஒரு சூப்பர். நீங்க எவ்வளவு நாளா இங்க வந்துட்டு இருக்கீங்க, எப்படி உங்களுக்கு இந்த இடம் தெரியும்? நான் வந்து ஓலா கேபுக்குன்னு ஆட்டோ தான் சுத்திட்டு இருப்பேன். ஸோ ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து உட்கார வச்சுட்டு வெயிட் பண்ணுங்க போது தான் நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். இது முதியோர் இல்லமான்றது தெரியாது. இவங்க அக்கா வந்து இந்த மஞ்சள் புடவை தான் கட்டிருப்பாங்க. அவங்க கட்டிட்டு சிம்பிளாக 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 தான் எனக்கு தெரியல. இவங்க வேலை செய்கிறவங்க அப்படிதான் நினச்சிருந்தேன். பார்த்தா அதுக்கப்புறம் தான் உங்கள் ஓனர், இது வந்து ஒரு முதியோர் இல்லம், உங்களை தாய் போனதில் எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு. அப்போ தான் வந்து நான் என்னென்ன உங்கள் ஹேண்டிகேப் எங்கள் பெற்றவங்களே எனக்கு வந்து கொஞ்சம் சேர்த்து யோசிப்பாங்க. அப்படி இருக்கும்போது யாரோ ஒரு பெற்ற தாய் வந்து இவங்க தாய் போல பார்த்துக்கிறது கண் கலங்கிட்டேன். திட்ட 18 வருஷமும் நல்லது கிடையாது. எந்த விஷயத்துக்கும் அழுவ மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை நான் பார்த்தபோது எனக்கு அழுகு வந்துச்சு, கண் கலங்க வந்துட்டேன். பார்த்தா சாப்பிட்டேன், பிடிச்சி போயிருந்தேன். வீட்டு சாப்பிட ரொம்ப பிடிச்சி போயிருந்தேன். அரும்பாக்கத்துல இருந்து தினமும் நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி வந்துடுவேன். அரும்பாக்கத்துலேருந்து கீழ்கட்டளை வந்துடுவேன். ஏன்னா டாக்டர் எனக்கு வந்து சொன்னது என்னன்னா, வீட்டு சாப்பிட்டு சாப்பிட்டப்போ உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். நாங்கள் காலையில் கூழ் போடுறாங்க, ஒரு 100 பேர் லஞ்ச் போறீங்களா, காலையில் வந்துடுவோம், காலையில் வந்துடுவேன், காலை வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவேன். மறுபடியும் வந்து பக்கமாக இல்லை, ஆஃபீஸ் வந்து வேலைச்சு சொல்லப்போனால் இல்லை, இதுக்கோசம் தான் வருவேன். ஏன்னா நான் படுத்துட்டு நல்லா ஏந்திருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு யாராச்சும் தூக்கி தான் உட்கார வைப்பாங்க. படுத்து தூங்கும்போது காலையில் யாராச்சும் நான் ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம், அவங்க வந்து என்ன தூக்கி உட்கார வைப்பாங்க. ஸோ இதுக்கோசரமே வந்து நான் ஃபுட் ஆர்டர், எனக்கு வந்து ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ண மாட்டேன், என்ன வந்து தூக்கி உட்கார வைக்கணும். அதுக்கோசரம் ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம். எனக்கு வந்து இது இலவசமாக கிடைக்கிறதுன்றதை விட நல்ல அன்பு பாசத்தோட எல்லா என்ன மட்டும் இல்லை, எல்லா வரவங்களுக்கும் அப்பா அப்பான்னு சொல்லி தாய் சாணத்தில் கூப்பிட்டு வரவேறது, அவங்க கூப்பிட்ற விதமே ஒரு வயிறு வந்து போகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நேராக போயிட்டு வாங்க மக்களே, இப்போ வந்து அக்காட்ட பேசுவோம். ஹாய் அக்கா, வணக்கம். வணக்கண்ணா. என் பேர் உமாராணி என்கிற குபேர் லட்சுமி. ஸோ நான் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு மோர் தென் 13 இயர்ஸாக இண்டிவிஜுவலாக நான் பண்ணிட்டுருந்தேன். இந்த ஒரு அறக்கட்டளை அப்படின்ற ஒரு இதுவாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் சர்வீஸில் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 17 வருஷம் ஆகுது நான் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ நிறைய செக்டரில் நான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ மெயினி எஜுகேஷன் செக்டரில் நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லாஃபிங் தெரப்பி, பிரெயின் யோகா அந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஃப்ரீ ட்ரைனிங் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஆர்ஃபன் சில்ட்ரன்ஸ்க்குலாம் ட்ரெயின் அப் பண்ணி பிஎஸ்சி நர்சிங் அவங்கள வேர்ல்டு ரெக்கார்ட் ஹோல்டராக மாற்றிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 2 லாக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெயின் அப் பண்ணியிருக்கேன். எப்பவுமே நான் எப்படி எடுத்துக்குவேன்னா, வாழ்க்கையில் நிறைய பேர் கஷ்டம் வந்தால் ஏண்டா கடவுளை கஷ்டத்தை இப்படி கொடுத்த அப்படின்னு எல்லாரும் திட்டுவாங்க. எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நான் என்ன தெரியுமா நினைப்பேன், அந்த கஷ்டத்துலேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்கணும், அந்த விஷயத்தை நம்ம இன்னொருத்தங்களுக்கு அது செய்யக்கூடாது. நம்ம கண் எதிர்க்க யாராவது அந்த துன்பத்தை அனுபவிச்சாங்கன்னா அந்த துன்பத்திலிருந்து அவங்களுக்கு விடுவிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது ரெமடி பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ நான் ஒரு காலத்தில் இந்த மாதிரி பசிக்காக நான் நிறைய ஒரே ஒரு காஃபி கொடுத்து குடிச்சிட்டு பசியோடு இருந்த காலங்கள் நிறைய இருக்குது. இருக்காங்க. ரெண்டாவது இந்த வயசானவங்க எல்லாரும் இருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களால அது வந்து நல்ல சாப்பாடு கிடைக்காம இயங்குறாங்க. இப்போ மெயினாக எங்கள் ஹோமில் கிச்சனை யாருக்குமே விட மாட்டேன், நான் தான் சமைப்பேன்.
லேட்டாக வரீங்க இன்கேஸ் உங்கள்ட்ட ஃபுட்டு முடிச்சா கூட சமைச்சு தந்துருக்கீங்க. ஆமாம், எனி டைம் நம்மளை நம்பி வராங்கல்ல. மெயினாக வந்து பசி என்றால் கதவை தட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு போர்டு போட்டிருந்தேன். பசி என்றால் கதவை தட்டு, கதவை தட்டும். நான் முதல்ல ரொம்ப காலமாக வந்து என்னப்பா ரோடோரத்தில் இருக்கக்கூடிய திருவாரவாசிகள் ஆதரவற்றவங்களுக்கு வந்து பார்சல் பண்ணி, இதே சாப்பாடை பார்சல் பண்ணி ஒவ்வொரு இடமா ஆட்டோ வச்சு தேடி தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு வருவேன். அப்போ தான் யாரோ ஒரு ஆட்டோக்காரர் சொல்லி இந்த தம்பிக்கு தெரியும் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறது. பட் எந்த ஒரு ஃபேஸ்புக்லேயோ சோஷியல் மீடியாஸ்லேயோ என்னை பார்க்கவே முடியாது, நான் யூஸ் பண்ணுறதும் கிடையாது. சரி ஓகே, நமக்கு வந்து நான் ஒரே ஆள் சமைக்கணும், நான் ஒரே ஆள் பார்சல் பண்ணணும், நான் ஒரே ஆள் எடுத்துக்கிட்டு ஓடணும், நான் இங்கே இருக்கிறவங்களையும் பார்க்கணும் அப்படின்னும் போது கொஞ்சம் எனக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருந்தது. ஓகே இங்கேயே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஜஸ்ட் ஒரு பசி என்றால் கதவை தட்டணும்னு ஒரு போர்டு போட்டேன். ஸ்டார்டிங்கில் நிறைய விமர்சனம், கேலி, கிண்டல், அதெல்லாம் நிறைய வந்து. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வயசு பசங்களுக்கு ஆர்வ கோளாறு என்ன பண்ண முடியும், அது நல்லதும் தெரியுதா கெட்டதும் தெரியுது, வயசு கதவை தட்டிட்டு பசி பசின்னு சொல்லுவாங்க. நான் சீரியஸாகவே ஓகே அவங்க கிண்டல் பண்ணாலும் என்ன பண்ணாலும் சீரியஸாகவே நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன். எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவங்க போயிடுவாங்க, இல்லை இல்லை ஓகே ஓகே அப்படின்னு போயிடுவாங்க, கிண்டல் பண்ணிட்டு போயிடும். பட் இன்றைக்கி அந்த சக்ஸஸ் இந்த ரீச் எப்படி இருக்குன்னா, கிண்டல் பண்ண யாரெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களோ அவங்களாமே இங்கே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் உண்மை. என்னுடைய சம்பாத்தியத்தில் தான் நான் செய்கிறேன், எனக்குன்னு எதுவும் வச்சுக்கிட்டு கிடையாது, எனக்கு சொந்த வீடு கூட கிடையாது. நாளைக்கு வரைக்கும் இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அஷூரன்ஸ் இருக்கா? இன்றைக்கி இந்த நொடி இருக்கேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் போது, மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பொருளாக வாங்கிட்டு சாப்பாடு காசெல்லாம் நாங்கள் வாங்குறதுல பார்த்தவி ஃபுல் ஃப்ரீ, எத்தனை வாட்டி வேணால் சாப்பிட்லாம். எனக்கு கடவுள் அந்த கஷ்டப்படும் போது எனக்கு அந்த ஒரு கஷ்டம் எனக்கு சூழ்நிலை வந்தது. அன்னைக்கு எனக்கு உதவ யாரும் ஆள் இல்லை, அப்கோர்ஸ் ஃபேமிலியில் எல்லாருமே வெல் செட்டில். பட் இருந்தாலும் ஒரு ஃபீமேல் வந்து ஒரு கெரியரில், நமக்கு பிடிச்ச ஒரு கெரியரில் முன்னாடி வரணும் அப்படிங்கும்போது எல்லா ஃபேமிலியிலுமே வந்து ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் வரும், நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி தான் நானும் இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்தேன். ரெண்டு பசங்க இருக்காங்க, பொண்ணு ஒன்று பையன் ஒன்று. வாடகை வீடை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், இங்கே அன்னதானம் போடுறோம் இல்லையா, அதுக்காக வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. எங்கே இருந்தாலும் ஓகே, நான் சர்வீஸ் பண்ணுறேன். அவங்களே பே பண்ணிடுவாங்க. ஆமா, சர்வீஸ் பண்றதுக்கு மட்டும் சர்வீஸ் பண்றாங்க, அப்ஜெக்ஷன் பண்ணாம இருந்தா மட்டும் போதும். நாங்க ஒரு நல்ல லொகேஷன்ல இருந்தா போதும். அஞ்சாம் தேதி ஏனா கரெக்ட்டா வாடகை வந்துரும். வாடகை கிட்ட மெனுல என்னலாம் இருக்கும் கேக்க மறந்துறேன். என்னலாம் இருக்கும்? இப்போ ஹோட்டல்ல கிடைக்காத ஐட்டம்லாம் இங்க கிடைக்கும், ஒரு கிழமை கிடைக்கும். இந்த டேட் மெனு அப்படிலாம் கிடையாது. இப்போ அன்னிக்கே இப்போ நாங்க வந்து வீட்ல நீங்க எப்படி சமைப்பாங்க? வீட்ல உங்க ஃபேமிலி என்ன காய்கறி, எது கொஞ்சம் விலை குறைச்சலா இருக்கு, எது கொஞ்சம் அன்னைக்கு மூட் செட் மைண்ட் செட்டப் எப்படி இருக்கோ அப்படி தான பண்ணுவோம். அதே மாதிரி தான் எங்கேயும். பட் என்னைக்காவது யாராவது ஒருத்தர் வந்து பிறந்த நாள் வருவாங்க, அந்த செலிப்ரேஷனுக்கு வருவாங்க, அப்போ வந்து வடை பாயசத்தோடு போடுங்க. நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி அதே இத்தனை வெரைட்டி தான் வைப்போம், 500 ரூபாய் கொடுத்தாலும் சரி அதே இத்தனை வெரைட்டி தான் வைப்போம். சரி, டொனேஷன் பண்ணுறதே பெரிய விஷயம் இல்லையா? அது போய் நான் இவ்வளோ கொடுத்தா தான் செய்வேன், அவ்வளோ கொடுத்தா தான் செய்வோம் சொல்லக்கூடாது. அந்த 500 ரூபாய் இருந்தால் ஒரு நாள் காய்கறி ஆகும்ல. சூப்பர்க்கா, ரொம்ப நன்றிக்கா உங்கள் நேரத்துக்கு. அண்ட் தேங்க்ஸ். அண்ட் இதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க, ஏன்னா அந்த பக்கம் வரும்போதெல்லாம் நான் கண்டிப்பாக சாப்பிட்டு போகிறேன். அதுவே உங்கள் லொக்கேஷன் மட்டும் ஒரு அடிஷன். கீழ்கட்டளை உழவச்சந்தை பக்கத்தில் சட்டிப்பணம் செய்கிற இடம் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில். கீழ்கட்டளையில் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாலே அன்னதானம் போன இடம் அப்படின்னாலே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு மனநேரம் நிறையா இருங்க, எந்த குறையும் சொல்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லைங்க. என் மனசுக்கு என் வீட்டில் இப்போ நம்மளாம் குடும்பத்தில் இருந்தால் கஷ்டப்படணும், அதை விட நாட்டு பங்கு நான் அதிகமாக தாங்க தெளிவாக தான் இருக்குது. சாப்பாடு எந்த குறையும் கிடையாது. என்ன சார், என்ன குழம்பு நல்லா இருக்கும் உங்களுக்கு? இங்கே எனக்கு வச்சுக்கிட்டு எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பர். நான் சாப்பிட்றேன், ஒரு 6 மாதமாக நல்லா அருமையாக இருக்குது சாப்பிட்றது. இதுக்கு வரைக்கும் நல்லா போடுறாங்க சாம்பார் சார், திருப்பி ரசம் வாங்கிக்கிறோம், சுத்தமாக தான் இருக்குது சாப்பிட்றேன். ஓகே, டேஸ்ட் எப்படி இருக்குங்க? ஜனங்களுக்கு சாப்பிட்டு போறாங்க. அந்த அம்மா வந்து நீர் ஓடி வாழ்க மனசாருக சாப்பாடு போடுறாங்க. ஆனால் அவங்கள மாதிரி ஒரு தெய்வம் கிடைக்காது. வயிறார சோறு போடுறாங்க பத்தியா, பசின்னு வந்தேன். அது போதும் தலைவர். இன்னைக்கு நான் பெரியாள் வேலை தான் செய்கிறேன். 1 மாதமாச்சு வேலைக்கு போய், இப்போ தான் இந்த 1 மாதமாக இங்கே தான் வந்து போய் சாப்பிட்டுக்கிறேன். நான் ஃபுல்லாக நான் 30 சர்வீஸ் பேன் மெக்கானிக்கு, அது வேலை கொஞ்சம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கேன். 7395 94 999 6. ரொம்ப நன்றிண்ணே, சாப்பிடுங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், வாழ்க்கை எப்போவுமே மாறும், ஒரே மாதிரி இருக்கும். அந்த அம்மா நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு வழி காட்டுங்க. கண்டிப்பாக மக்களை நம்ம வந்ததில் நம்ம அக்கா கொஞ்சம் சாப்பிட்டுருந்தாங்க, அவங்கள்ட்டே பேசுவாங்க. அக்கா வணக்கம்க்கா. அக்கா உங்கள் பேர்? ஜோதிகா. ஜோதிகா,
எப்படி இருக்கு நம்ம அக்கா பண்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவியா இருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அந்த அக்கா அன்பா பேசுறாங்க அன்பா சோர் போடுறாங்க உங்க பசங்க ஹோட்டல்ல கூட அந்த மாதிரி வராது இங்க போறாங்க சரிக்கா தேங்க்ஸ் கா சாப்பிடுங்க சோ மக்களே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரிவ்யூ போஷன் வந்துறோம் एक्चुअली நாங்க இத ரிவ்யூ பண்ண கூடாது बिकॉज ஏன்னு சொல்லிறேன் மக்களுக்காக பண்ணனும் நினைக்கும்போது நான் ரிவ்யூ பண்ணி டேஸ்டே சொல்றத விட அதோட உணர்வு சொல்லணும் நினைச்சு தான் அந்த ரிவ்யூ ஆட் பண்ணி பண்றோம் அதையும் நான் சொல்றேன் அண்ட் பிரதர் வந்து ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன்ல பாத்துるீங்க என்ன சாப்பாடு வாங்குறீங்க சாம்பார் சாப்பாடு பொரியல் வெண்டைக்காய் பொரியல் உருளைக்காய் பொரியல் பாவக்காய் பொரியல் கீரை வாங்க இப்போ சாம்பார் மக்கள் இங்கே பாருங்கள் இப்போ ப்ரோ வந்து அவர் சாப்பிட்ருவாரு இப்போ நம்ம ப்ரோ நம்ம சாப்பிட்டு நமக்காக ரிவ்யூ சொல்லுவார் பாருங்கள் இப்போ நான் போகிறேன் சாம்பாரோட வெங்காயம் நிறைய மக்கள் வந்து நீங்க பாப்பீங்க இதை வந்து நேர நீங்க பயன்படுத்திக்காம உங்களை சுத்தி நிறைய பசங்க வந்து வேலை தேடி சென்னைக்கு வந்து கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்க வந்து அவங்களுக்கு வந்து பெருசா துணை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பல்லாவரம் கீழ்கடை சரணம் இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க நேரில் வரீங்கன்னா என்னுடைய சஜஷன் நீங்க ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க ஸோ மக்கள் இவங்க அடுத்து நம்ம சைடி சாப்பிடும் பாவக்காய் சிப்ஸ் நான் வீட்டில் பாவக்காய் சாப்பிட மாட்டேன் சொல்ல போனால் பாவக்காய் மாதிரி தெரியாது மக்களை ட்ரை பண்ணுவோம் வடகம் மாதிரி இருக்கு ஆமாம் நம்ம வத்தல் வடகம் ஆகும் என்ன சார் கொத்தரங்காய் வத்தலாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபீல் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பெச்ச கசப்புலாம் கூட ஒன்றும் இல்லை நல்லாயிருக்கும் மக்களை வாங்க அடுத்து ஒரு வெண்டைக்காய் பொரியல் நீங்களும் எடுத்துக்கங்க வாங்க சியர்ஸ் சியர்ஸ் நல்ல குவாலிட்டி மயில மிளகாத்தூள் போட்டு லைட்டாக அப்படி ஷார்ட்டே பண்ணி எடுத்துருக்காங்க நல்லாயிருக்கும் கீரை மக்களை ட்ரை பண்ணுவோம் நம்ம கீரை கூட்டு மக்களை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா அது அந்த மாதிரி தான் ஆனால் இது ஏதோ வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க ஏதோ பருப்பு பொடி போட்டு ஏதோ ஏதோ போட்டு ஏதோ ஒன்று போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிடுறாங்க அது என்னென்னு நம்ம கண்டுபிடிக்க முடியல பட் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட் நீங்கள் சாப்பிட்டு எனக்கு இங்கே பே பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்களா வாங்க மாட்டேங்கிறாங்க வாங்க மாட்டேங்க ஆனால் சொல்லப்போனா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் வந்தாங்க ஓகே அன்னியன் ஃபார்ம் தான் வந்துருந்தாங்க அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குமா சூப்பர்மா ரொம்ப நல்லா இருக்குமா மனசார வாத்திரமா போலீஸ் இப்போ அங்கே வெளியே நிப்பாட்டிட்டாங்க சொல்லப்போனா அவங்க டிபார்ட்மெண்ட் ஆளுன்றது தெரியாது இவங்களுக்கே தெரியாது சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கையில் 200 கொடுத்துட்டு போனாங்க இப்போ ஒரு அண்ணனே அழுது கை பிடிச்சி கும்பிட்டு போனாங்களே ஆமாம் ஏதோ ஒரு ஹோட்டல் மாதிரி கடை கடை கடைன்னு அவங்க பாட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா காலையில் கூழ் அப்படியா ஆமாம் காலையில் போகிற வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் கூழ் கொடுக்கும் சூப்பர் மக்களை எடுத்து வாங்க கொஞ்சம் கிழங்கு ட்ரை பண்ணுவோம் ஆ இதுவும் நல்லா இருக்கா கொஞ்சோன்னு போயிட்டு நான் ரசம் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வருவோம் அப்புறம் மக்களே ரசத்தோட ரசம் ஒரு மோர் குடிச்சிருக்கு குளிர்ச்சி ஜாலி நம்மளும் குடி பார்ப்போம் மக்களே ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஃபுட்டு ஆக்சுவலி இதில் மோர் இருக்கு சாம்பார் இருக்குது ரசம் இருக்குது மூணு கிரேவியாக கொடுக்குறாங்க அண்ட் இவ்வளோ புரியலோடு வருது பட் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது பார்க்குற மக்கள் நான் என்ன கேட்பேன்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி நாலு கஷ்டப்படுறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணுவீங்க வயசானவங்க யாராவது வீட்டில் யாரும் இல்லாமல் அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் கொண்டு போய் காமிச்சு இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோவை பார்க்குறங்க லைக் போடுங்க ஒன்றும் பண்ண தேவை காமிச்சு லொக்கேஷன் மட்டும் எடுத்தாது கொடுத்து இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்காவது இதை பயன்படுத்தாதீங்க அண்ட் நீங்கள் யாராவது நீங்கள் வரும்போது இங்கே வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அக்கா கிட்ட ஃபீட்பேக் சொல்லிட்டு போங்க மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ன்றதையும் சொல்லுங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே ஸோ வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன இதில் டிஷ்ஷில் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கேளுங்க கமெண்ட் பண்ணு ஸோ மக்களே இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுது வந்து சாப்பிட்டு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல ஃபுட்டுங்க ஸோ நீங்கள் வந்து காசு கொடுத்து கொடுக்காமல் சாப்பிட்றதெல்லாம் தாண்டி ஒரு தடவை வந்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த டேஸ்ட் குவாலிட்டி முதல்ல உங்களுக்கு தெரியும் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நான் அதான் கேட்டுப்பேன் ஏன்னா
ஒரு மக்கள் வந்து இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ணுறது வந்து சும்மா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தர் போகிறான் வண்டி நிற்கிதுன்னா ஒரு டோ பண்ணுறது ஒரு ஹெல்ப், அதே மாதிரி ஒருத்தர் வந்து ரோடு கிராஸ் பண்ணால் நம்ம கிராஸ் பண்ண அது மாதிரி ஒரு ஹெல்ப். அதே மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அவங்க காசு வாங்க மாட்டாங்க, நீங்கள் அவங்க வற்புறுத்தி எதாவது டொனேட் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நான் அதை பண்ணிட்டு போவேன், நீங்களும் அதே இதை முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கிற மாதிரி எல்லாருமே மியூச்சுவலாக பார்த்துக்கோங்க, அதான் நம்மளுடைய பாரம்பரியம், அதுதான் வந்து நல்லதும் கூட. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆல்பர்ட் ப்ரோ ஃபார் ஷோயிங் திஸ் பிளேஸ், இட்ஸ் வெரி ப்ளஷர் ஃபார் மீ அண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி மக்களே. பார்த்த உங்களுக்கு நன்றி. நேரில் வாங்க சாப்பிடுங்க, அட்ரஸ் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். சொல்லுங்க சார், வாஷிங் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்புட் நான் பார்க்கணும். 365 நாளைக்கு தியேட்டரில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா.